Hi all, welcome to Prim's Vlog. This is Priya Ramkumar. Enna innikku enna breakfast enna state nu guess pannitingla? Correct nga. Namma Karnataka special Mysore masala dosa. Eppadi pandradhu nu video ku poi paapom. Nammoor masala dosaikkum Mysore masala dosaikkum enna vyathasam nga? Andha dosa mela podra red chutney adhu onnu dhaan vyathasam. இந்தோட process நாம மூணா டிவைட் பண்ணிக்க போறோம். ஒன்னு அந்த தோசைக்கான மாவு பேட்டர் प्रिपरेशन, இரண்டாவது ரெட் சட்னி प्रिपरेशन, மூணாவது as usual நம்ம மசாலா प्रिपरेशन. பேட்டருக்கு 1 டம்ளர் புழுங்கரிசி, இட்லி அரிசி எடுத்துக்கே, 1 டம்ளர் பச்சரிசி. இந்த அரிசியை நாம தனியா ஊற வச்சுக்கலாம். இப்போ தால்ஸ். நான் அரிசி போட்ட அளக்கலயே அரை அளக்கு उलतपून वंदयक रे टेबिस्पून तोर पर्पक रे टेबिस्पून कड़लापर इनिया ऊरे वचर इरसियों इत पुम तनि तनिया और अंजल मण नेर ऊरण अंजुम ऊर्न अरस पर्प रे तीन वड़कटी वजो और अरे कप ना वीर ऊरे वे अंजु निम्स ऊरे वे पिंजे वचर इत पुमें से मोदे अरेपे अदक्रम अरसिया अरेक मोदे उल्तम अरेटें इरसियों अरेटे इन तनिया अरे अरसि अब उल् एला से ना कलरी उपड़ फेरमेंटेशन वे और 8 to 9 हवर्स फेरमेंटेशन वो एट मण नेर अव ना फेरमेंट आवान उपड़े ना कल दोस वाको अोस पदक ती ऊती दोस वातकल इत नाम रेड चटनी पड़े पापम रेड चटनी की और टी स्पून इंजी और अंजु पल पू और नरक रे टेबिस्पून बोटकड़ और टी स्पून जीरक और टी स्पून मंजपी और आंगलूर मिग काश्मीरी चिल्ली वीर ऊरे पे वचर தேவையான அளவு உப்பு ஒரு pan நல்ல ஹீட் பண்ணி அதுல cooking oil போடலாம் 2 டேபிள்ஸ்பூன் cooking oil போடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோனே அதுல நாம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் and பூண்டு ரெண்டத்தையும் போடுறோம் இப்போ ஒரு அந்த ஜிஞ்சர் நறுக்கி வச்சிருந்த ஜிஞ்சர் போடுறோம் இது ரெண்டும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா नरक वंगयते ना वदकन देवान अल्व उपेकल इलामें ना वदर ग्रैंडर मिक्सर ग्रैंडर पटकल इत वक मंजपी अंड अंद मिग अनिय नाम चटनी अरेचिकल सो इतमी स्मूत रेड चटनी नम मिक्सर ग्रैंडर ब्लेंड पड़ी एंदाचे सो नम रेड चटनी रेडी मून उरलकिंगु ना वेग वे मसिचर और मूड़ी लेमन कोरियंडर और अर कप वंगायम और मून नरक वचर उपान अल्व मंजपुड़ी और टी स्पून जीरकम टी स्पून उलतपरप और टी स्पून जिंजर गार्लिक पेस्ट और टेबल स्पून मून रेड ग्रीन चिल्ली नरक वेगम और नॉन स्टिक कड़ाई और मून टेबल स्पून ऊती अंजदों कड़े कड़ग वो जीरकम अंड उलतप रेट आड पड़े रे निषं जिंजर गार्लिक पेस्ट सेक अब ना पच वासन इतनी वे ग्रीन चिल्लीस आड पड़ रोम रे निम्स वतंगनक मंज तू सो
நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ பெருங்காயம் சேர்க்கிறோம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ரொம்ப நல்லா வெந்தெடுத்து நல்லா வதங்கிடுத்து இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கை சேர்க்குறோம். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். அதனால் இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் மசால், ஈஸியாக அந்த தோசைக்கு நடுவில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம மசால் ரெடி. அதை மேலே நம்ம கொத்தமல்லியை தூவி ரெடி பண்ணிடலாம். இந்த நேரத்தில் லெமன் புழியாதீங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது லெமன் புழிஞ்சிங்கன்னா அது கசந்துடும். ஸோ இந்த மசால் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது லெமன் புழிஞ்சால் போதும். இப்போ தோசை மாவு நல்லா தோசை குத்துற பதத்துக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கேன். கல் ஹீட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ரெட் சட்னி, இந்த மைசூர் மசாலா தோசைக்கு முக்கியமான ரெட் சட்னி அண்ட் மசாலா இப்போ தான் லெமன் போட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு நெய் தடவி தோசை ஹாஃப் குக் ஆகிட்டுருக்கும்போது நாம் அரைச்சி வச்சுருந்த ரெட் சட்னியை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும். இதுதான் வந்து மைசூர் மசால் தோசைக்கும் நம்ம மசால் தோசைக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த டேஸ்ட் வந்து அந்த மைசூர் மசால் தோசைக்கு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ தோசை நல்லா வெந்தெடுத்தும் முருவலாக வந்துடுத்தும் இந்த நேரத்தில் நாம் இது மேலே அழகாக மசாலாவை போட்டு இப்படி ஒரு அப்படி ஒரு மடிப்பு, அதே மாதிரி இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா நம்ம மைசூர் மசால் தோசை ரெடி. அதே மாதிரி இன்னொரு மசால் தோசையும் போட போகிறேன். ஸோ பேக் சைடும் அவ்வளோ நல்லா நீட்டாக ரொம்ப கருகாமல் நீட்டாக வந்திருக்கு. இப்போ பிளேட்டிங் போயிடலாம். அடடா, நம்ம சூப்பரான மைசூர் மசால் தோசை வித் டொமேட்டோ சட்னி அண்ட் ஒரு சிம்பிள் பூந்தி ரைத்தா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ட்ரிம்ஸ் வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா ஒன்றுமே சொல்லாமல் முடிக்க போகிறோன்னு பார்த்தீங்களா? நாளைக்கு எந்த ஸ்டேட்டுங்கிறத கெஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு ஒரு அருமையான வேறு ஸ்டேட்டோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். பாய் பாய்.